ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஜேபி மோசன் இவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் மட்டும் யூஎஃப்ஓ லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎஃப்ஓ லார்ஜஸ்ட்னா என்ன அப்படின்னா, யூஎஃப்ஓனா என்ன அப்படின்னா, அன்ஐடென்டிஃபை ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பறக்கும் தட்டுகள் கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வானத்தில் வந்து என்ன பறந்து போணுச்சு, அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பார்க்குறதுக்கு என்னென்ன தெரியல, அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அன்ஐடென்டிஃபை ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இந்த யூஎஃப்ஓ வந்து யூஎஃப்ஓ பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணவர் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து யூஎஃப்ஓ லார்ஜஸ்ட் அப்படின்னு இவர் என்ன சொல்கிறாங்க. ஜேபி மோசன் இவர் வந்து என்னென்னா, ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிகையாளர் மட்டும் யூஎஃப்ஓ லார்ஜஸ்ட். ஓகே, இவரோட டீமும் வந்துனா சில இதை வேணால் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஜேபி மோசன் இவரும் இவரோட டீமும் வந்து ஒரு இதை வேணால் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, ஒரு இதை வேணால் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து மெக்சிகோ அரசாங்கம் மூலம், மெக்சிகோ கவர்மெண்ட் மூலம் மக்களுக்கு நாங்கள் கண்டுபிடிச்சதை தெரியப்படணும். அப்படின்னா இந்த ஜேபி மோசன் இவரோட டீம் வேணால் ஒரு ஈவெண்ட்டை வேணால் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, மெக்சிகோவில் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமது இந்தியாவில் எப்படி நாடாளுமன்றம், சட்டமன்றம் இருக்குது, பார்லிமெண்ட் இருக்குது, அதே மாதிரி மெக்சிகோவில் வேணால் காங்கிரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெக்சிகோ காங்கிரஸில் வந்து யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, மெக்சிகோட கவர்மெண்ட் அஃபிஷியல் மற்றும் யூஎஸோட சில முக்கியமான அஃபிஷியல் வந்து தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மோசன் இவங்க டீமும், அதுக்கப்புறம் வேணால் மீடியா ப்ளஸ் பத்திரிகையாளர்கள் வந்து எல்லாமே இருப்பாங்க. பப்ளிக் ஹியரிங்காக வேணால் ஒரு ஈவெண்ட் வந்து நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈவெண்ட்டில், அந்த மெக்சிகோ காங்கிரஸ் ஆர்கனைஸ் பண்ணுற ஈவெண்ட்டில் வந்து இந்த ஜேபி மோன்சன் இவங்க டீம் வந்து அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல் முன்னாடியும், அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ அமெரிக்காவில் உள்ள முக்கியமான அஃபீஷியல் முன்னாடியும், அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீடியா இவங்க எல்லோரும் முன்னாடியும் பப்ளிக்காக ஹியரிங் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லோரும் முன்னாடியும் வந்து ஜேபி மோன்சன் இவங்க டீம் வந்து இவங்க கண்டுபிடிச்சது வேணால் ஓப்பன் பண்ணுறாங்க. அது என்னன்னா, இரண்டு விண்டோடு பாக்ஸ் அப்படின்னா, இரண்டு விண்டோடு பாக்ஸ் அப்படின்னா ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த விண்டோடு பாக்ஸுக்குள்ள இரண்டு விண்டோடு பாக்ஸுக்குள்ள இரண்டு மம்மிஃபைடு பண்ணப்பட்ட இரண்டு பிரேதங்கள் வேணால் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாடிஸ் வேணால் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேணால் மனிதன் வந்துனா இல்லை அப்படின்றது தான் சொல்லுவாங்க. அது வேணால் ஏரியன்ஸ் அப்படின்றது தான் இவங்க வேணால் கிளைம் பண்ணாங்க. அதாவது இரண்டு பிரேதங்களும் மனித தோற்றம் கொண்ட உடல், ஆனால் அதுனா மனிதன் கிடையாது, மனித உடல் கிடையாது, அது வேணால் ஏரியன்ஸோட உடல் அப்படின்றதுனா ஜேபி மோசன் அவங்க டீம் வேணால் கிளைம் பண்ணுறாங்க. அதாவது இரண்டு ஏரியன்ஸோட பாடிஸ் வேணா இருக்குது அப்படின்றது அவங்க வேணால் கிளைம் பண்ணுறாங்க. இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது மாதிரி புது புது அப்டேட்டை நீங்கள் பார்ப்போம்னா மறக்காம இந்த சேனல் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க டீட்டெயிலாக பார்ப்போம். மெக்சிகோ காங்கிரஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நமது இந்தியாவில் எப்படி, அதாவது நமது இந்தியாவில் எப்படி சட்டமன்றம், நாடாளுமன்றம், பார்லிமெண்ட் இருக்கோ, அதே மாதிரி மெக்சிகோவில் உள்ளதாக, மெக்சிகோவில் வந்து என்ன சொல்லணும்னா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வந்து நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில வருடத்துக்கு முன்னாடி வேணால் ஃபேஸ்புக் வந்து ஒரு இஷ்யூவில் வந்துன்னா மாட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் யூஎஸ் காங்கிரஸ், அதாவது யூஎஸில் உள்ள காங்கிரஸ் வந்து ஃபேஸ்புக் சிஇஓவான மார்க் ஜக்கர்பர்க், அதாவது ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டரான மார்க் ஜக்கர்பர்க் வந்து இவங்க வேணால் அழைத்தாங்க. அதே மாதிரி வந்து இவர் வந்துனா அந்த ஈவெண்ட் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த ஈவெண்ட் வந்து யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, யூஎஸோட கவர்மெண்ட் அஃபீஷியல் மற்றும் அதுக்கப்புறம்னா மார்க் ஜக்கர்பர்க் அவங்களோட டீமும், அதுக்கப்புறம்னா பப்ளிக் ஹியரிங் முன்னாடி வேணால் இது வேணால் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெஸ் மீடியா இது எல்லோரும் முடியாதுன்னா இந்த ஈவெண்ட்டு ஃபேஸ்புக்கோட இஷ்யூ வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதுனா கொஸ்டின் வேணால் ரைஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இஷ்யூனாலும் கொஸ்டின் வேணால் ரைஸ் பண்ணப்பட்டுச்சு. இது எல்லாமே வேணால் லைவாக வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் மெக்சிகோவில் இப்போ வேணால் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதை பற்றி சொல்லணும்னா, அதே மாதிரி ஒரு பப்ளிக் ஹியரிங் வேணால் மெக்சிகோவில் வேணால் நடந்திருக்கு. மெக்சிகோ காங்கிரஸில் வேணால் ஒரு பப்ளிக் ஹியரிங் வேணால் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெக்சிகோ காங்கிரஸில் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெக்சிகோ காங்கிரஸில் வேணால் மெக்சிகோவோட கவர்மெண்ட் அஃபீஷியல் மற்றும் அமெரிக்காவோட முக்கியமான சில அஃபீஷியல் வேணால் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜேபி மோசன் அவங்களோட டீம்ஸ் வேணால் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேணால் மீடியா ப்ரெஸ் இது எல்லாமே வேணால் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி, அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி, கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு முன்னாடி இரண்டு வுட்டடு பாக்ஸை வேணால் இவங்க வேணால் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த இரண்டு வுட்டடு பாக்ஸில் வேணால் இரண்டு டெட் பாடிஸ் வேணால் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இவங்க வேணால் கிளைம் பண்ணுறாங்க. அந்த இரண்டு டெட் பாடிஸும் வந்து இவங்க வேணால் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த டெஸ்ட் ரிசல்ட் வேணால் இவங்க வேணால் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஷியல் முன்னாடி வேணால் சப்மிட் பண்ணுறாங்க. இது வேணால் மனிதன் வந்து கிடையாது, இந்த உடல் இந்த இரண்டு வேதங்களும் வேணால் மனிதன் கிடையாது, இது வேணால் ஏரியன்ஸ் அப்படின்றதுனா அவங்க டீம் வந்துனா கிளைம் பண்ணுறாங்க. இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு இவங்க எப்போ கண்டுபிடிச்சாங்க, இந்த ஜேபி மோசன் இவங்க வந்து இந்த இரண்டு பிரேதங்களை வந்து இவங்க வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, 2010 நேர்லியை வந்து இவங்க வந்து இந்த இரண்டு பிரேதங்கள் வேணால் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
2017 இவங்க வந்து எப்படி இந்த இரண்டு பிரேதங்களை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஜேவி மோசன் இவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் மற்றும் யூஎஃப்ஓ லார்ஜஸ்ட் ஐடென்டிஃபை ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்டை வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணவர் இந்த ஜேபி மோசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவர் வேணா ஒரு பத்திரிகையாளர் கூட அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்றது வேணா இந்த ஜேபி மோசன் தான் சொல்லுவாங்க. இந்த ஜேபி மோசன் இவங்க வந்து இந்த இரண்டு பிரேதங்களை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, 2017 பெருவில் வந்து நாஸ்கா என்னும் இடத்துல, அதாவது பெருவில் நாஸ்காவில் வந்து 2017 ஐந்து மம்மியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மூணு மம்மி வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இரண்டு மம்மியோட தோற்றம் வந்து மனித தோற்றம் மாதிரியே இல்லை, பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படின்றதுன்னா அவங்க வேணால் பார்க்குறாங்க. அதோட ஃபோட்டோஸை வந்து நீங்களே பாருங்கள், அதோட மண்டை ஓடு வந்து பின்பக்கம் மாதிரி நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதோட வலது கையில் வந்து மூணு விரலும், இடது கையில் வந்துன்னா மூணு விரலும், வலது காலில் வந்து மூணு விரலும், இடது காலில் வந்து மூணு விரலும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கைகள், அதாவது ஒரு கையில் மூணு விரலும், இன்னொரு கையில் வந்து மூணு விரலும், அதுக்கப்புறம்னா ரைட் லெக்கில் வந்து மூணு விரலும், லெஃப்ட் லெக்கில் வந்து மூணு விரலும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேணால் மனித தோற்றத்தில் இந்த இரண்டு பிரேதங்கள், இந்த இரண்டு மம்மியும் வந்து இல்லை அப்படின்றதுனா அவங்க வேணால் கண்டுபிடிக்கிறாங்க. உடனே ஜேபி மோசன் அவர் என்ன சொல்லணும்னா, இது வேணால் ஏலியன்ஸ், ஏலியன்ஸோட பிரேதம், ஏலியன்ஸோட டெட் பாடிஸ் அப்படின்றதுனா அப்பயே வந்து இவர் வேணால் கிளைம் பண்ணுறாரு. அதை வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதை வந்து இவங்க ரிசர்ச்சை பண்ணல, இதை வந்து நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்றதுனா, இதை வேணால் டீபங்க் பண்ணுறாங்க, இது வேணால் ஃபேக்காக நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா, 2017 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இரண்டு டெட் பாடிஸும் இரண்டு மம்மியும் வந்து மனித தோட்டத்தில் இல்லை, இது வேணால் ஏலியன்ஸ் அப்படின்றதுனா ஜேபி மோசன் அவங்க வேணால் கிளைம் பண்ணுறாங்க. இதை வேணால் இன்னும் ரிசர்ச்சை பண்ணாமல் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஃபேக்காக கிளைம் பண்ணாதீங்க அப்படின்னா டீபங்க் பண்ணுறாங்க. மம்மிஃபிகேஷன்னா என்ன, அப்போ மம்மிஃபை பண்ணுறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எகிப்தில் வந்து இறந்தவர்கள், அதாவது இறந்தவர்களை வந்து என்னென்னா ஒரு மேலே வந்து துணியை சுற்றி மறுவாழ்வு வந்து தயார் பண்ணுறதுனா மம்மிஃபிகேஷன்ஸ், மம்மிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறந்ததுக்கப்புறம் அவங்க உடலை வந்து துணியால் வந்து சுற்றுவாங்க, அதை வந்து மம்மிஃபை, மம்மிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேணால் இறந்தவர்களுக்கு வந்து மறுவாழ்வு அடையிறதுக்கு வந்து இதை வேணால் எகிப்து முறையில் பண்ணப்படுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வேணால் மம்மிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க. 2017 அஞ்சு மம்மியை வேணால் கண்டெடுத்துருக்காங்க. அதில் இரண்டு மம்மிகள் வேணால் மனித தோற்றத்தில் இல்லை, இதை வந்து ஏலியன்ஸ் அப்படின்றதுனா ஜேபி மோசன் அவர் வேணால் கிளைம் பண்ணுறாரு. இது இந்த இரண்டு பாடிஸும் இந்த இரண்டு பிரேதமும் வேணால் மம்மிஃபிகேஷன்ஸ் பண்ணனால இந்த மாதிரி இருந்திருக்கும், இதை வந்து நீங்கள் ஃபேக்காக கிளைம் பண்ணாதீங்க ஏலியன் அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபேக்காக இதை வந்து ஏலியன் அப்படின்ட்டு வந்து ஃபேக் கிளைம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு வந்து அப்போ வந்து 2017 ஜேபி மோசன் சொன்னதை வேணால் டீபங்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவர் 2017 அப்புறம் இந்த இரண்டு பிரேதங்களையும் வந்துனா இவர் வேணால் ரிசர்ச் பண்ணுறாங்க. இந்த ஜேபி மோசன் இவர் வேணால் ஒரு டீமை வேணால் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த டீமில் வேணால் சயின்டிஸ்ட் போன்றவங்க எல்லாமே வேணால் இருக்காங்க. அந்த டீம் மூலம் இந்த இரண்டு பிரேதங்கள் இருக்குல்ல, இது ரெண்டே ஓடு வந்து என்னென்னா பின்பக்கம் மாதிரியும் நீளமாக இருக்குது, வலது கையில் வந்து மூணு விரல் வந்து இருக்குது, இடது கையில் வேணால் மூணு விரல் இருக்குது, இடது காலில் மூணு விரல், வலது காலில் வேணால் மூணு விரல், இந்த இரண்டு பிரேதங்களும் வேணால் இதை ரிசர்ச் பண்ணுறாங்க. ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப சரியா பிரேதத்தையும் வேணால் ஜேபி மோசன் அவங்க டீம் வேணால் ரிசர்ச் பண்ணுறாங்க. எங்கே வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்டானமஸ் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் மெக்சிகோவில் வேணால் இதை வேணால் இரண்டு பிரேதங்களையும் வேணால் அவங்க டீம் வேணால் ரிசர்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இது எத்தனை ஆண்டுகள் பழமையானது அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடியோகார்பன் டேட்டிங் மூலம் இந்த இரண்டு 2017 ஐந்து மம்மி வந்து கண்டெடுக்கப்பட்டுச்சு. அதாவது 2017 ஐந்து மம்மிஸ் வந்து கண்டெடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இரண்டு மம்மிஸ் வந்துனா மனித தோட்டத்தில் இல்லை, இது வேணால் ஏலியன்ஸ் அப்படின்னு வந்து இவர் வேணால் கிளைம் பண்ணுறாரு. இந்த இரண்டு பிரேதங்களை வந்து இவங்க வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலம் இந்த இரண்டு பிரேதங்களும் வந்து 1000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்ட்டு வேணால் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஜேபி மோசன் அவங்க இந்த இரண்டு பிரேதங்களையும் வேணால் ரேடியோ கார்பன் டெஸ்டிங் மூலம், ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலம் இந்த இரண்டு பிரேதங்களும் 1000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இரண்டு பிரேதத்தில் உள்ள, அதாவது இந்த இரண்டு டெட் பாடிஸில் உள்ள டிஎன்ஏ வந்து ரிட்ரைவ் பண்ணி மனிதனோட டிஎன்ஏட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப 30% வந்துனா அன்னோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 30% வந்து என்னன்னு தெரியல, மனித டிஎன்ஏட ஒத்து போகலை அப்படின்றத அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த இரண்டு பிரேதத்தோட டிஎன்ஏ வந்து இவங்க வந்து ரிட்ரைவ் பண்ணி மனிதனோட டிஎன்ஏட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப 30% வந்துனா இந்த டிஎன்ஏ வந்து அன்னோன் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன டெஸ்ட் வந்து இந்த இரண்டு பிரேதத்தை வச்சு பண்ணாங்க அப்படின்னா, எக்ஸ்ரே மூலம் இந்த பிரேதத்தில்
உள்ள வந்து முட்டைகள் வந்து இருக்கு அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த இரண்டு பிரேதத்துல ஒரு பிரேதத்துல எக்ஸ்ரே மூலம் உள்ள வந்து என்னன்னா எக்ஸ் வந்துனா இருக்கு, முட்டைகள் வந்துனா இருக்கு அப்படின்றது தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரேதத்துல வந்தா ரேரஸ்ட் மெட்டீரியல் வந்து என்னன்னா இம்ப்ளான்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது தான் அதிகமாக தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த இரண்டு பிரேதத்துல ரேரஸ்ட் மெட்டீரியல் வந்து ரேரஸ்ட் மெட்டீரியல் வந்து இம்ப்ளான்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன மெட்டீரியல் அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்திரியே ரேரஸ்ட் மெட்டீரியல், அதாவது எத்திரி மாதிரி இந்த மெட்டீரியல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ரேரஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேரஸ்ட் மெட்டீரியல் அதோட நேம் வந்து என்ன அப்படின்னா ஆஸ்மியம் மெட்டீரியல் வந்து இந்த இரண்டு பிரேதத்துல இம்ப்ளான்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு. அந்த ஜேபி மோசூன் இவங்க டீம் வந்து பத்தி நேரில் ஐந்து மம்மிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இரண்டு மம்மிகள் வந்து மனித தோற்றத்துல இல்லை அப்படின்றதுனா பாக்குறாங்க. அப்போ வந்து ஜேபி மோசூன் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இது வந்து ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து என்ன, நீங்க எந்த ரிசர்ச்சும் பண்ணாம இதை வந்து உடனே ஏலியன்ஸ் வந்து ஃபேக்கா கிளைம் பண்ணாதீங்க அப்படின்றதுனா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜேபி மோசூன் வந்து ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணி அந்த இரண்டு பிரேதத்தையும் அதாவது மம்மி வந்துனா மனித தோற்றத்துல இல்லை, இதை வந்து என்ன ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இவர் வந்து ரிசர்ச் பண்ணுறாரு. அதன் மூலம் ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலம் இந்த இரண்டு மம்மியும் இந்த இரண்டு பிரேதங்களும் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படின்றதான் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஎன்ஏ இந்த இரண்டு பிரேதத்திலையும் டிஎன்ஏ வந்து ரீட்ரைவ் பண்ணி மனிதனோட டிஎன்ஏவோட மனிதனோட டிஎன்ஏவோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப 30% வந்து அன்னோன் அப்படின்றது தான் தெரியுது. 30% வந்து மனிதனோட டிஎன்ஏ இல்லை அப்படின்றது தான் தெரியுது. அதுக்கப்புறம் இந்த பிரேதத்தை எக்ஸ்ரே பண்ணி பார்க்குறப்ப இந்த பிரேதத்தில் ஒரு பிரேதத்தில் ஒரு பிரேதத்துக்குள்ள வந்து எக்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ரேர் ஆனால் ஆஸ்மியம் வந்து இந்த ஒரு பிரேதத்து ரேரஸ்ட் மெட்டீரியல்னா ஆஸ்மியம் வந்து இந்த இரண்டு பிரேதத்திலும் இம்ப்ளான்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதுனா இந்த எல்லாவோட டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் எல்லா டெஸ்ட்டையும் வந்து அந்த மெக்சிகோ கவர்மெண்ட் அஃபீஷியல் முன்னாடியும் அதுக்கப்புறம் யூஎஸ்ஓட முக்கியமான அஃபீஷியல் முன்னாடியும் இவங்களோட டெஸ்ட் எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து சமர்ப்பிக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இவர் வேணா இந்த இரண்டு பிரேதங்களும் மனிதன் கிடையாது, இது வேணா ஏலியன்ஸ் அப்படின்றவங்க இவங்க வேணா கிளைம் பண்ணாங்க. இந்த இரண்டு கண்டெடுக்க 2017 கண்டெடுக்கப்பட்ட இந்த இரண்டு மம்மிஃபிகேஷன்ஸ் பண்ணப்பட்ட இந்த இரண்டு உடல்களும் இந்த இரண்டு பிரேதங்களும் இந்த இரண்டு டெட்பாட்ஸ் வேணா மனித உடல் கிடையாது, இது வேணா ஏலியன்ஸ் அப்படின்றவங்க இவர் வேணா கிளைம் பண்ணுற. இதோட முடிஞ்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இனமேட்டு தான் இருக்கு. அதாவது ஜேபி மோன்சூன் அவங்க டீம் வந்து ஏலியன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா இரண்டு பிரேதத்தை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க, அதோட டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஷியல் முன்னாடி வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டையும். இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃபீஷியலும் இவங்க சப்மிட் பண்ண ரிப்போர்ட் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம்னா இவங்களும் பல டெஸ்ட் வந்து இனமேட்டு தான் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் இவங்க சப்மிட் பண்ண டெஸ்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஃபர்தராக வந்து இவங்க கவர்மெண்ட் ஆஃபீஷியல் அவங்க வந்து இன்னும் ஃபர்தராக வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அது இரண்டு பிரேதங்களை பற்றி ஃபர்தராக ஏதாச்சும் ஒரு அப்டேட் இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் பார்ப்போம். ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சி கவர்மெண்ட் நிகழ்ச்சி.